ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் உப்புமாவோட பயன்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். உப்புமான்னு கேவலமாக பார்க்குறவங்க அதனோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம நினச்சது தப்புமான்னு கண்ணத்திலேயே போட்டிருக்குவாங்க. பேரை சொன்னாலே குழந்தைங்கள் தெரித்து ஓடக்கூடிய ஒரு டிஃபன் என்னன்னு பார்த்தோன்னா உப்புமா தான். ஜவ்வரிசி, ப்ரெட்டு, கோதுமை ரவை, அரிசி, சேமியான்னு விதவிதமாக செய்து கொடுத்தாலும் கூட பெரும்பாலான குழந்தைகளுக்கு இது அலர்ஜியாகவே இருக்குதுங்க. ஆகாத மருமகன் வீட்டுக்கு வந்தால் உப்புமாவை கிண்டி வையின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு பழமொழியே உண்டு. விருந்தினர்களின் திடீர் வருகையின் போது கை கொடுத்து உதவுவது, வேலைக்கு போகும் மகளிருக்கு பல நாட்களுக்கு உற்ற துணையாக இருப்பது, 10 நிமிடங்களுக்குள் செய்துவிடலாம் என்கிற பெருமைக்குரிய சிற்றுண்டி என பல சிறப்புகளை கொண்டது உப்புமா. அப்படி இருக்க அதன் மேல் ஏன் வெறுப்பு? இதில் நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குதுங்க. உப்புமாவின் சுவையை கூட்ட என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார்கள் நம்மவர்கள். ரவை பிடிக்கவில்லையா, அரிசியை ரவை போல உடைத்து 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு நிறைய நெய் ஊற்றி மணக்க மணக்க அரிசி உப்புமாவாக தந்தார்கள். இன்னும் சர்க்கரை நோயாளிகள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்காக கம்பு, சோளம், திணை, சிவப்பரிசி இதையெல்லாம் ரவையாக்கி அதிலும் செய்து பார்த்து விட்டார்கள். சாதாரண உப்புமா தான், சில பல மாற்றங்களுக்கு பிறகு கிச்சடி எனவும் அது மாறியது. என்னதான் உப்புமாவை புறக்கணிக்க வேண்டும் என நினைத்தாலும் அவ்வளவு எளிதாக ஓரங்கட்ட முடியாத ஒரு சிற்றுண்டியாகவும் இன்றைக்கும் நம்ம இந்த உப்புமா இருக்குதுங்க. உப்புமாவை எளிதாக தயாரிக்க முடியும். பலர் இதனை விரும்பி சாப்பிட்டாலும் பலருக்கும் இந்த உணவை பார்த்தாலே அலர்ஜி தான். ஆனால் உப்புமாவில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல செரிமானம். நமது உடலானது இந்த கோதுமையை கொண்டு தயாரிக்கப்படும் ரவை உப்புமாவை மெதுவாக செரிமானம் செய்கிறது. இதனால் நமக்கு வெகு எளிதாக பசி எடுக்காது. இதன் காரணமாக அந்த நேரங்களில் நொறுக்கு தீனி போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை தேடி செல்ல வேண்டியதில்லை இல்லையா? ரெண்டாவதாக பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்க. ரவையில் நிறைந்துள்ள விட்டமின்கள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. குறிப்பாக இதில் நிறைந்துள்ள விட்டமின் பி மற்றும் விட்டமின் இ நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவி செய்யுது. அடுத்ததா சிறுநீரகம் மற்றும் இதயம். ரவையில் நிரம்பியுள்ள பொட்டாசியம் நமது சிறுநீரகத்திற்கு நன்மை பயக்கிறது. இது நமது சிறுநீரகத்தில் உள்ள செயல்பாட்டை விரிவாக்குகிறது. இந்த ரவை உப்புமாவில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் இதயத்திற்கு மிகவும் ஆரோக்கியமானவை. எலும்புகள். உப்புமாவில் இருக்கும் மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள்லாம் நமது உடலில் நரம்பு மண்டலம் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் நல்லதுங்க. இரும்பு சத்துக்களும் இருக்குது. உப்புமாவில் இரும்பு சத்து நிறைந்திருப்பதால் இரத்த சோகை போன்ற பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மேலும் இது நமது உடலில் இரத்த ஓட்டத்தையும் துரிதப்படுத்துகிறது. 100 கிராம் உப்புமாவில் 222 கலோரிகள், கொழுப்பு 3.3 கிராம், கார்போஹைட்ரேட் 40.2 கிராம், புரோட்டீன் 7.25 கிராம், சர்க்கரை 1.6 கிராம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க. அதோட இரும்பு சத்து, கால்சியம் ஆகியவையும் இதில் இருக்குது. அரிசி, கோதுமை, சேமியா என விதவிதமான வகைகள் இருந்தாலும் பெரும்பாலும் ரவையில்தான் உப்புமா செய்யப்படுகிறது. ரவா உப்புமாவின் சுவை பலருக்கும் பிடித்தமான ஒன்று இல்லையா? இனி வெறுத்து ஓடாதீங்க, விரும்பி சாப்பிடுங்க ரவா உப்புமாவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.